தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்சிசி தரப்பிலிருந்து. ஸோ அதே நேரத்தில் மாணவர்கள் இது ஒரு சந்தோஷமான விஷயமாக கூட கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு எம்சிசியில் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரிசல்ட்டு கூட வெளியே வந்தது. ஸோ இந்த நேரங்களில் தான் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருந்தது. இந்த கேஸ் நடந்ததன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, மீண்டும் வந்து எம்சிசியோட ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்ற முடிவு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து கோர்ட் ஆர்டர் போல இருக்குது. ஸோ அதனால் திரும்ப வந்து எம்சிசி வந்து மறுபடி நமக்கு ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ இந்த ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய நிலைமைலாம் என்ன, அவங்க திரும்ப என்னென்ன வேலைகளை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற விவரங்களை தெளிவாக இன் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ க்ளீனாக அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெளிவாக தெரியும். ஸோ ஏன்னா நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பாக இதில் மாணவர்களுக்கு வரும். ஸோ கவனமாக நீங்கள் கேட்டிங்கனாவே போதும். ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம், ஏற்கனவே எம்சிசியில் பணம் கட்டி ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து நடந்து முடிஞ்ச இந்த ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நம்மளால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ரெஜிஸ்ட்ரேஷனை நான் பண்ணலை, இப்போ நான் திரும்ப பண்ணிக்கலாமானா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் ஸ்டார்ட். நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும், அது நடக்க போகுது, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் லாக்லாம் பண்ணவங்க திரும்ப எந்த டிஸ்டர்பும் நீங்கள் பண்ண வேணாம். இது எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் சாய்ஸ் வந்து ஃபில்லிங் மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களால் வந்து சாய்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாய்ஸ் மாற்றிட்டு திரும்ப நீங்கள் லாக் பண்ணலாம், ரைட்டுங்களா? அது அந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அதுதான் வந்து ஷெடியூலும் கூட. எப்போ லாக் பண்ணணும், எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, ஏற்கனவே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டு மிஸ் பண்ணவங்க மறுபடி ஒரு வாய்ப்பு இருக்குது. திரும்ப நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க நீங்கள் சாய்ஸை மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், மாற்றிட்டு அப்புறமா லாக் பண்ணலாம். இல்லை, நான் ஏற்கனவே கொடுத்த சாய்ஸ் போதுமான அளவு இருக்குது, நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அல்லது உங்கள் லாகின்ல போயிட்டு மறுபடி சாய்ஸ் லாக் அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட போதும். அல்லது நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே சாய்ஸ் லாக் ஆகிடும், ரைட்டுங்களா? ஸோ இந்த விஷயங்கள் கிளியராக இருக்கணும். இப்போது அந்த ஷெடியூலை பற்றி சொல்கிறேன். இந்த இப்போ கொடுத்துருக்கிற ஷெடியூல் யாருக்கானதுன்னா, ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அதாவது நேற்று நைட்டு 8 மணி, அதாவது 28ஆம் தேதியான நேற்று நைட்டு 8 மணிலிருந்தே வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட். அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேற்று நைட் 8 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அப் டு 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். 30ஆம் தேதி பகல் 12 மணி வரை வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது பேமெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் நீங்கள் பண்ணணும் இல்லையா, பணம் கட்டணும். இந்த பணம் கட்டுறதுக்கு வந்து நேற்று நைட் 8 மணிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 28ஆம் தேதி என்ன, நேற்று நைட் 8 மணிலிருந்தே உங்களுக்கு 30ஆம் தேதி மதியம் 3 மணி வரைக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க. இதை வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருக்க முடியும்னா, ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, அதாவது எடிட்னா சாய்ஸை மாற்றுறதுக்கு மட்டும்தான் எடிட்டு, ரைட்டுங்களா? நீங்கள் திரும்ப பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே பணம் கட்டினவங்க திரும்ப பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க மட்டும்தான் பணம் கட்டணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் டு ரவுண்ட் ஒன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் ஒன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிள் நேற்று 28ஆம் தேதி என்ன நைட்டு 8 மணிலேருந்து அவைலபிள் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் ஒன் இது எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11:55 30ஆம் தேதி வரைக்கும். எல்லாமே 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருங்க சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் ஒன்னுக்கு.
ஸோ அப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வர 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 12 மணிக்குள்ளே 11:55 நீங்கள் சாய்ஸ் ஃபில் இப்போ ஃபில் பண்ணணும் மதியம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், அல்லது ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க சாய்ஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் 30ஆம் தேதி 11:55 பகல் 11:55 சாய்ஸை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கலாம். அவங்க சொன்ன டேட் அது 30ஆம் தேதிக்குள்ளே சாய்ஸை லாக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா, இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் ஃபெசிலிட்டி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30ஆம் தேதி வரைக்கும் தான் சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வில் அவைலபிள் ஃப்ரம் 4 PM ஆஃப் 30th, அதாவது 30ஆம் தேதி உங்களுக்கு சாயந்தரம் 4 மணியிலிருந்து ஓப்பனில் இருக்கும். 30ஆம் தேதி சாயந்தரம் 4 மணியிலிருந்து அப் டு 11:55 உங்களுக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் ஃப்ரம் 4 PM ஆஃப் 30th ஜனவரி, அதிலிருந்து 11:55 PM அது வரைக்குமே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னு சொல்கிறது. ரைட்டுங்களா, ஸோ இது சாய்ஸ் லாக் பண்ணுறது யார் யார் பண்ணலாம்? ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க சாய்ஸ் லாக் பண்ணலாம். அதே போல் சாய்ஸை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறவங்க, ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி சாய்ஸை மாற்றிட்டு நீங்கள் லாக் பண்ணுறதுக்கும் இதே டைம் தான் லாக் பண்ணணும். இல்லை ஏற்கனவே பண்ணது எல்லாமே கரெக்டுங்க, நான் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண தேவையில்ல. ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கனாவே போதுமானது. ஸோ அதுங்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்தது சீட் ப்ராசஸிங். உங்களுக்கு 31ஆம் தேதி சீட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பிப்ரவரி ரிசல்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் சேர்றதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணும். 2ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், 7 நாளில் அவங்க கொடுத்துற டைம். ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்சிசியோடைய ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது, நேற்று நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லை சாய்ஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதில் சாய்ஸ் மாற்றுற ஆப்ஷன் இருக்கும். உங்கள் லாகின்ல ஃபஸ்ட்டு எம்சிசியோட வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் லாகின்குள்ளே போனீங்கனாவே உங்களுக்கு தெரியும், அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை அன்லாக் பண்ணிவிட்டு சாய்ஸை நீங்கள் மாற்றிட்டு திரும்ப லாக் பண்ணலாம். அது உடனே லாக் பண்ண முடியாது, அவங்க சொன்னால் அந்த 30ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் லாக் பண்ண முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இது வேறு ஒன்றும் இல்லை, இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பயன்படுத்திக்கிங்க. யார் யார் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களும் சாய்ஸ் மாற்றணும், நம்ம ஃபஸ்ட்டு தப்பாக கொடுத்துட்டோம், இப்படி கொடுத்தலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் வந்து மாற்றி கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க சாய்ஸை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் திரும்ப நடக்க போகுது, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். திரும்ப நீங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.